படுகிறது. துக்காராம் எழுந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த அதிகாலை வேளையில் வருவது யாராக இருக்கும், கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறதேன்னு துக்காராமும் அவருடைய மனைவியும் வெளியில் வராங்க. ரெண்டு பேரும் வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து வாசலில் பார்த்தா பண்டரிபுரத்தில் அந்த விட்டலனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் வாசலில் நிற்கிறார். அவருக்கு பூஜை பண்ணக்கூடியவர் வாசலில் நிற்கிறார். அவர் தலைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, எந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சாரோ அந்த மூட்டையை தலைக்கு மேலே வச்சுருக்கு. அந்த மூட்டை அப்படியே இவரோட தலைக்கு மேலே இருக்கு. அதுலேருந்து ஜலம் முழுக்க இவரோட உடம்புல சுட்டிகிட்டே இருக்கு. வாசலில் நிற்கிறார். துக்காராம் குழம்புறார். துக்காராம் அவரை பார்த்துட்டு கேட்குறார், சுவாமி எதற்காக இந்த மூட்டையை கொண்டு வந்திருக்கீள்? இந்த மூட்டை வேண்டாம் என்று நான் தூக்கி போட்டுட்டேனே, இந்த பாடல்கள் இறைவனை அடையவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அர்ச்சகர் சொல்கிறார், சுவாமி இன்றைய தினம் அதிகாலை ஒரு விஸ்வரூப தரிசனத்திற்காக நான் சுவாமி சந்நிதிக்குள்ளே போனேன். அந்த பண்டரிநாதன் சந்நிதிக்குள்ளே நான் போன உடனே கதவை திறந்துண்டு உள்ளே பார்க்கும்போது நான் பார்த்த திருக்காட்சி என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய வெட்டலன் தலைக்கு மேலே இந்த மூட்டையானது காணப்பட்டது. ஆலயத்தின் கதவுகள் சாத்தப்பட்ட நிலையில் என்னடாது ஒரு மூட்டை பகவான் தலைக்கு மேலே இருக்குது, தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறதே, என்னவாக இருக்கும்னு எடுத்து பிரித்து பார்த்தா எல்லாமே உங்களுடைய அபங்கங்கள் காணப்பட்டது. இந்த அபங்கங்கள் நீங்கள் தண்ணியில் போட்ட பிறகுமே சற்றும் நனையாமல் இந்த பாடல்கள் அத்தனையும் கெடாமல் அந்த இடத்துல இருக்கு. எனக்கு என்ன காரணம்னு புரியல, அதனால் இந்த மூட்டையை நான் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே தான் இந்த துக்காராமுக்கு புரிகிறதாம், எத்தனை பாடல்களையும் இந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். நாம் எந்த மொழியில் பாடுகிறோம் என்பது முக்கியமல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தம் மட்டுமே முக்கியம் என்று தீர்மானித்து பண்டரிபுரத்தானே வணங்குகிறாராம். கத்தியில் என்ன வேணும் அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லுவேன். ஒரு ஸ்லோகத்தை நம்ம படிக்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறோமா அப்படிலாம் தோணும் நமக்கு. அது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது நம்ம மனசில் பக்தி இருக்கா ஆத்மார்த்தம் இருக்கா, அது ஒன்று மட்டுமே போகணும் நமக்கு. இதைத்தான் இங்கே அத்தனை பேருக்கும் இந்த பண்டரிபுரத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த போல் துக்காராமை போல் எத்தனையோ நண்பர்களை பார்க்க முடியும். இதே துக்காராமோட வாழ்க்கையில் இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்வின் போது அந்த விட்டலனே விளையாடிய ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஒரு முறை காலையில் துக்காராம் என்ன பண்ணுறார், விட்டலன் ஆலயத்திற்கு சென்று விட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கார். காலை நேரத்தில் நல்ல ஒரு காலை பொழுது அது. வீட்டுக்கு வரும்போது அவருடைய வீட்டுக்குள் நுழையும் போது அவருக்கு பின்னாடியே ஒரு அம்மா வராங்க. அவருக்கு பின்னாடியே ஒரு அம்மா வந்து இவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த அம்மா துக்காராமை பார்த்து சாமி அப்படிங்கிறாங்க. துக்காராம் திரும்பி பார்த்து என்னம்மா அப்படிங்கிறாங்க. சாமி உங்கள் கையால் ஒரே ஒரு புடவை ஒன்று கொடுக்கணும் சாமி, என்கிட்ட புடவை நல்ல புடவை இல்லை அப்படிங்கிற. துக்காராமுடைய மனைவிக்கு ரெண்டே ரெண்டு புடவை தான் உண்டா. அந்த அம்மா ஒரு புடவையை கட்டியிருப்பாங்க, ஒரு புடவை வெளியில் காஞ்சிட்ருக்கும். இந்த அம்மா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு புடவை கொடுங்கன்னு சொன்ன உடனே துக்காராம் யோசிக்காமல் பார்க்குறார், வெளியில் பார்க்குறார், அங்கே கொடியில் ஒரு புடவை காஞ்சிட்ருக்கு. துக்காராமுடைய மனைவி ஒரு புடவையை காய வச்சுருக்கா, அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு படைய புடவையை துவைச்சி போட்டிருக்கா. துக்காராம் அந்த புடவையை பார்க்குறார். பார்த்த உடனே என்ன பண்ணுறார், டக்கும் யோசிக்காமல், என்னடா மனைவிக்கு ரெண்டு புடவை தான் இருக்கே, அதில் இருக்கக்கூடிய ஒரு புடவை எடுத்து கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிக்காமல் இந்த புடவை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட மடித்து கொடுக்குறார். அம்மா இதை வச்சுக்கோமா, நீ கட்டிருக்கிற புடவையிட்டு இது கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த புடவையை மடித்து கொடுக்குற. அந்த அம்மா இவரை பார்த்து வணங்கி விட்டு இங்கேருந்து கிளம்பி போயாச்சு. துக்காராம் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். துக்காராம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே துக்காராமுடைய மனைவி சமைத்து கொண்டு இருக்கிறார். துக்காரம் மனைவி சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க சாப்பிட்றீங்களா, சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு, ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கீங்களா, சாப்பாடு தயாரிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. துக்காராம் சொல்கிறார், சரிம்மா நான் இருக்கேன், நான் அப்புறம் தான் கோவிலுக்கு போகிறேன், அப்புறம் தான் நாம சிங்கரத்தினத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சமைச்சிட்டே இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுறது இந்த அம்மாவுக்கு, அதாவது ஒரு ஒரு கருவேப்பிலையோ அது ஒன்று தேவைப்படுறது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அது வாங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே கடைக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. அந்த கடையில் சாமானை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தால் இந்த அம்மாவோட புடவையை ஒருத்தர் கட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க.
இந்த துக்கார மனைவிக்கு அப்பதான் தெரிய வருது, ஆகா நமது புடவை வாசல்ல காணுமே, நம்ம வெளியில வரும்போது பார்த்தோமே புடவை இல்லைங்கிறத கவனிச்சோமே, இந்த அம்மா கட்டிட்டு போறாள் இந்த புடவைய, ஒருவேளை இவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போயிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த அம்மாவை தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த புடவை கட்டிட்டு இருக்க பொண்ணு முன்னாடி போயிட்டுருக்கு, துக்காரமுடைய மனைவி பின்தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறாள். ஒரு கட்டத்துக்கு மேலே போன உடனே அந்த முன்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி என்ன பண்ணுறாங்க, பின்னால் யாரோ தொடர்ந்து வராங்கன்னு தெரிஞ்சு தனது நடையை வேகப்படுத்தி விட்டாள். துக்காரமுடைய மனைவியும் வேகமாக தொடர்ந்து போகிறாங்க. அந்த பொண்ணு பொன்னடி போகிற பெண்மணி என்ன பண்ணுறா, சந்து பந்தெல்லாம் புகுந்து போக ஆரம்பிக்கிறான். துக்காரமுடைய மனைவியும் புகுந்து புகுந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே 3-4 சாலைகள் பிரியக்கூடிய இடத்துல அந்த பெண்மணி எங்கே போனாள் என்று தெரியாமல் துக்காரமுடைய மனைவி தனியாக நிற்கிறான். எங்கேன்னு பார்த்தா ஆளை காணும், ஆளை காணலைன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக திரும்பி வந்துடுறாங்க. நேராக திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடலான்ட்டு உட்காடுறாங்க. துக்காரம் பார்க்குறாரு, துக்காரம் உட்காந்துருக்கார். துக்காரமை பார்த்த உடனே, எங்க சாப்பிட்றீங்களா, தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து வைக்கிறாங்க. ஒரு இலையை எடுத்து வச்சு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போது துக்காரம் மனைவி அவரை பார்த்து கேட்குறாங்க, எங்க வாசலில் 2 புடவை நான் காயப்பட்டிருந்தேன், அந்த 2 புடவையில் 1 புடவை நான் கட்டிகிட்ருக்கேன், ஒன்று காயப்பட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும், அந்த புடவையை வெளியில் காணலையே நீங்கள் யாருக்கான எடுத்து கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். துக்காரம் சொல்கிறார், ஆமாம்மா, யாரோ ஒரு பெண்மணி வந்த, அவங்கிட்ட புடவை இல்லைன்னா, ஒரே ஒரு புடவை தான் இருக்குது அப்படின்னா, இந்த புடவையை நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அட பாவி மனுஷா, நீயே அந்த காரியத்தை பண்ணின, எனக்கு வீட்டில் கட்டிக்க 2 புடவை தான் எங்கிட்ட இருக்குது, அந்த ஒரு புடவையும் கொடுத்துட்டு அப்படின்னா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், அதை பற்றி நீ யோசித்து பார்த்தியான்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கு கோபமான கோபம், கணவனுக்கு சாப்பாடு போடாமல் எழுந்து உள்ளே போயிட்டார். அந்த அம்மா துக்காரம் நம்பினார், எழுந்து கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டார், விட்டல் நாமத்துக்காக போக ஆரம்பிச்சிட்டார். இந்த அம்மாவுக்கு கோபமான கோபம் எங்கே திரும்பித்து அப்படின்னா, நம்ம கணவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கணவர் திருந்தலை, இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா விட்டலன் தான் காரணம், இந்த விட்டலன் மேல் இவருக்கு இருக்கக்கூடிய பக்தி தான் இவற்றையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளுகிறது, அதனால் அந்த விட்டலனை நம்ம நன்றாக கவனித்தால்தான் நமது கோபம் அவன் மீது திரும்பினால்தான் இவர் சரிப்பட்டு வருவார்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறாங்க, நேர வீட்டிலேருந்து ஒரு அம்மி குழவியை எடுத்துக்கிறாங்க. ஒரு அம்மி குழவியை கையில் எடுத்துட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை தலைக்கு மேலே வச்சுட்டு விட்டலன் விக்கிரகத்திற்கு மேலே போட்டு விட்டலனை தாக்கிடணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ருக்மணியை தாக்கிடணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம புருஷனுக்கு எடுத்துட்டுருக்காங்க, அடிக்கடி கோவிலுக்கு போகிறாரு, பஜனை பாடுறாரு, அந்த விட்டலன் தான் எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கான், அந்த விட்டலனை சாச்சாச்சு அப்படின்னா இவர் சரிப்பட்டு வருவார், வீட்டில் உட்காருவார், நமக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு இந்த அம்மா நினச்சி கோபத்தோடு போகிறாளாம். அந்த தெருவில் நடந்து எப்படி கண்ணகி ஆகப்பட்டவள் மதுரை வீதியில் போனால் இல்லையா, கோபத்தோடு போனால் இல்லையா, அதே போல் போகிறாளாம் இந்த அம்மா. இந்த அம்மா அந்த கோவில் வாசலில் நெருங்கும்போது நேராக பார்த்தா கோவில் சன்னதியில் விட்டலன் இருக்கான், பக்கத்தில் ருக்மணி இருக்கான். அந்த 2 பேரும் பார்க்குறாங்க, இந்த துக்காரமுடைய சம்சாரம் அம்மி குழுவியை தலைக்கு மேலே வச்சுட்டு வர்றதை விட்டலன் பார்க்குறான். பார்த்த உடனே இடுப்பில் கையை வச்சுட்டு விட்டலன் இருப்பான் இல்லையா, அவன் பார்த்த உடனே பக்கத்தில் ருக்மணிகிட்ட சொல்கிறான், அடியே ருக்மணி, இன்றைக்கி உனக்கும் எனக்கும் கெட்ட காலம் போல இருக்கு, இன்றைக்கி பார்த்தியா துக்காரம் சம்சாரம் அம்மி குழவிய தலைக்கு மேலே வச்சுட்டு வந்துட்டுருக்க, அந்த அம்மி குழவி யார் மேலே விழப்போகிறதும் தெரியல, ஏ மேலேயா ஓ மேலேயான்னு தெரியல, அப்போ வீசக்கூடிய ஃபோர்ஸ் எங்கே போய் நிற்க போகிறதுன்னு தெரியல, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு விட்டலன்னு சொல்கிறானா ருக்மணிகிட்ட. இந்த அம்மா உள்ளே வர, இந்த அம்மா அம்மி குழவியோடு உள்ளே வந்து கோபாவேசத்தோடு வந்து யார் மேலே போடலாம், விட்டலன் மேலே போடலாமா ருக்மணி மேலே போடலாமான்னு பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த அம்மா கையில் இருக்கக்கூடிய குழவியானது மெல்ல தானாக நடுவி கீழே தரையில் விழறதான். இவளுடைய கண்கள் குளமாகின்றன, துக்காரம் மனைவியோட கண்கள் குளமாகின்றன, விழுந்து சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணுறா, எழுந்து நிற்கிறா, விட்டலனை பார்க்குறா, பக்கத்தில் இருக்கிற ருக்மணியை பார்க்குறா, அடியே ருக்மணி, என்னுடைய பழைய புடவை தானா உனக்கு கட்டிக்கொள்வதற்கு தேவைப்பட்டது, உனக்கு புடவை வாங்கி தரத்துக்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்காங்களே இந்த லோகத்தில், ஏன் பழைய புடவை இருக்கும்போது நீ தானா வீட்டுக்கு வந்து என் கணவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனேன்,
இதன்மேல் உனக்கு அவ்வளவு ஆசையாடின்னு கேட்குறாளாம் துக்காரமுடைய மனைவி. அங்கிருந்து சொல்கிறாளாம், ருக்மணி சொல்கிறாளாம், எத்தனையோ பேர் புது உடவைகளை வாங்கி கொடுத்தாலும் சதா எனது நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கிற துக்காரமுடைய மனைவியோட புடவை எப்படி இருக்கும், அந்த புடவையை அணிஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால தான் உனது புடவையை நான் வீட்டுக்கு வந்து கேட்டு வாங்கிட்டேன்னு ருக்மணி சொல்கிறாளாம். பக்தி எப்படி அப்படின்னா, கடவுள் வீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட கேட்கணும், நம்ம புடவையை கொடுக்கணும். நம்மளாக தேடி போய் கொடுக்குறோம் அப்படின்னா 300 ரூபா புடவையை கொடுத்துட்டு 30 லட்சம் ரூபா வீட்டுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுள் அதை விரும்புகிறது கிடையாது. எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது தான் பக்தி. எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி என்றால் எல்லாம் நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, உண்மையான பக்தி நமக்கு கிடைக்கணும். நார்சி மேத்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் பண்டரிபுரத்து மகான். இந்த பண்டரிபுரத்து மகான்கள் அத்தனை பேருமே சதா விட்டல் என தவிர சிந்தனையே எங்கேயும் போகாது. மனைவிக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, எதை பற்றியும் யோசனையே கிடையாது. எப்போ பேசினாலும், எப்போ உட்கார்ந்தாலும், எப்போ படுத்தாலும் அவர்களுக்கு என்ன சிந்தனை என்றால், விட்டலா விட்டலா விட்டலா, அவனுக்கு என்ன வருது, அவனுக்கு கிடைக்குதா, அது மட்டும்தான் அவர்களுக்கு. இந்த நார்சி மேத்தா அப்படி அப்படின்னா, இவருக்கு விட்டலை தவிர யாருமே கிடையாது. இவரோட வீட்டில் இவருடைய அப்பாவுக்கு சிராதம் வந்தது, திதி வந்தது. நார்சி மேத்தாவோட மனைவி சொல்கிறாங்க, ஏங்க நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு திதி வருது, நீங்கள் வழக்கம் போல் அங்கே போய் உட்காந்துடாதீங்க. வழக்கம் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னு திதி கொடுக்க முடியாது, ஒரு திதியை உரிய காலத்தில் பண்ணணும், நீங்கள் வீட்டில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். இவனும் சரிங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு திதிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதி கொடுக்குறாங்க. அரிசி வேணும், இந்த காய்கறிகள் வேணும், நெய் வேணும், எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. நார்சி மேத்தா போய் முதல் நாள் சாமான் வாங்குறதுக்காக பக்கத்தில் கடைக்கு போகிற, எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வருகிறார். எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ராத்திரி படுக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் திதி ஆரம்பிக்க போகிறது, திதி கொடுக்க போகிறாரு. அது செய்ய வேண்டிய அந்தணர்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நார்சி மேத்தா குளித்து முடிச்சுட்டு போய் உட்கார்றாரு. அந்த அந்தனர் ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக ஒவ்வொரு சாமானாக சரி பார்க்குறார். எல்லாம் வந்துடுச்சான்னு சரி பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த அந்தனர் சொல்கிறார், இன்னும் நெய் காணுமே இதில் அப்படிங்கிறார். அந்த நெய்யை வாங்கிட்டு வர்றதுக்கு இவர் மறந்துட்டார், லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன், நெய் வாங்கலை அவர். உடனே என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் நரசிம்மத்தோட மனைவி சொல்கிறா, எங்க நெய் சொன்னேனே நீங்கள் வாங்கலையானத்துக்கு, நான் உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தேனே அப்படிங்கிறார். ஆமாண்டி மறந்து பிடித்தேனேன்னு தெரியல எனக்கு, சரி நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறார் அந்தனர்கிட்ட. அம்மா சுவாமி, நெய் இல்லாமல் ஹோமம் பண்ண முடியாது, முன்னோர்களுக்கு உண்டான பித்திருக்கடன்களை செய்ய முடியாது, நீங்கள் போய் சீக்கிரமாக நெய் வாங்கிட்டு வந்துருங்கோ அப்படிங்கிறார். நார்சி மேத்தா இங்கேருந்து கிளம்புறார், வீட்டிலேருந்து கிளம்புறார். இவர் கிளம்பும்போது இவருடைய மனைவிக்கு ஒரு எண்ணம், இவர் மட்டும் எங்கேயான ஒரு இடத்துல ஏதோ விட்டலன் கோயிலை பார்த்துட்டு விட்டலன் பஜனையை பார்த்துட்டு உட்காந்துட்டார்னா என்ன பண்ணுறது, இந்த சிரார்த்தம் செய்ய வேண்டிய வேலை தவறிவிடுமேங்கிற ஒரு கவலையோடு இந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, எங்கே போனோமா வந்தமான்னு இருக்கணும், நேராக கடைக்கு போங்க, நெய்யை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த அம்மா சரிடின்னு கிளம்பி போகிறேன். இப்படி கிளம்பி போய் எந்த கடையில் பொருட்கள் வாங்குவாரோ அந்த கடையில் சொல்கிறார், எனக்கு நெய் வேணுப்பா, ஒரு குடம் நெய் வேணும். அந்த காலத்தில் ஒரு அக்னிக்கு கொடுக்கறதுனா ஒரு குடம் கணக்கில் தான் நெய்யை வாங்குவாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கி அவ்வளோதான் கொடுக்குறோம், இன்றைக்கி நம்ம குடம் கணக்கில் வாங்குவாங்க. ஒரு குடம் நெய் வேணும்னு சொல்கிறார். அந்த குடத்தை எடுத்துன்னு வர்றதுக்காக உள்ளே போகிறார் கடைக்காரர். கடைக்காரர் உள்ளே போன நேரத்தில் இந்த பக்கம் விட்டலன் நாமத்தை சொல்லி ஒரு பஜனை போயிட்டு இருக்கு, ஒரு நாம சங்கீர்த்தன கோஷ்டி கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இந்த கோஷ்டியை பார்க்குற, இந்த கோஷ்டியை பார்த்த உடனே இந்த நார்சி மேத்தா என்ன பண்ணுறார் அப்படின்னா, நார்சி மேத்தா என்ன பண்ணுறார், இந்த பஜனை கோஷ்டி நாம சங்கீர்த்தன கோஷ்டியை பார்த்த உடனே இங்கே நெய் சொன்னதை மறந்துடுறார், நேரம் இந்த கோஷ்டிக்கிட்ட போயிடுறார். இந்த கோஷ்டிக்கிட்ட போன உடனே அவர்கள் பேர் விட்டலா விட்டலா விட்டலான்னு இவரும் பாடுறார், ஆடுறார், ஆடி அவங்களோட போக ஆரம்பிச்சிடுறார். இந்த பக்கம் நெய் எடுக்க உள்ளே போன கடைக்காரர் ஒரு குடத்தை தூக்கின்னு வெளியில் வந்து பார்க்குறார். நார்சி மேத்தா அந்த கோஷ்டியோடு கலந்து போயின்னு இருக்கிறத பார்க்குறார். என்னடா அது, நெய்யோடு கேட்டவர் அங்கே போயின்னு இருக்காரே, வழக்கம் போல் இவர் அந்த பக்கம் போயிட்டார். இவர் இன்றைக்கி ரூட்டில் சிரார்த்தம் எப்படி நடக்கிறதுன்னு கடைக்காரர் யோசிக்கிறார். சரி எப்படியும் இந்த பஜனை ஒரு முனை வரைக்கும் போகும், போயிட்டு திரும்ப வரும், திரும்ப வந்துடுவார்னு கடையில் வச்சுன்னு இருக்கார், காத்துன்ட்ருக்கார். ஆனால் நார்சி மேத்தா வரல. கரெக்டாக வீட்டு வாசலில் இந்த அந்தனர் தேடின்னு இருக்கார், என்னடாது இன்னும் வரல இன்னும் வரலன்னு கவலைப்பட்டுருக்கார்.
நார்சிமேத்தோடைய மனைவி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறா. என்னடாது, போனவர் இன்னும் காணுமே, நம்மளே இவர் அனுப்பிச்சிட்டோமே, நம்ம கடைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு இந்த அம்மா வந்து வாசலில் நிற்குது. வாசல்லையே பார்த்துட்ருக்கு. நார்சிமேத்தா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். ஒரு குடம் நெய்ய தலைக்கு மேலே வச்சு நார்சிமேத்தா வர ஆரம்பிக்கிறேன். பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வாட்டி விடு விடுன்னு விட்டுறது. எவ்வளோ நேரம் ஆகுது கடைக்கு போனால்? உள்ளே உட்காந்துருக்கார் அவன், அந்த நேரம் உட்காந்துருக்கார். இவ்வளோ நேரம் பண்ணுவீங்களான்னு ஒரு சத்தத்தை போட்டு உள்ளே கூட்டு போகிறார். நெய் கூடத்தை இறக்கி வைக்கிறார். சிரார்த்தம் பண்ண உட்கார்றார். ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் சிரார்த்தம் முடியுது. ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் சிரார்த்தம் முடிஞ்ச உடனே அந்த சிரார்த்தத்தை முடித்து வச்ச வைதிக அன்பர் சொல்கிறார், நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அற்புதமாக உட்காந்து ரொம்ப சிரத்தையாக பண்ணியிருக்கீங்க சிரார்த்தத்தை. உங்களது பித்திருக்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள்னு இவர்கள் தம்பதியர்களை ஆசீர்வதித்து விட்டு இந்த அந்தனை சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்சிணையெல்லாம் வைட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டார். இவர் போன உடனே நரசிம்மத்த மனைவி என்ன சொல்கிறா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, நேற்றுக்கு சாயங்காலத்துலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் திவசத்துக்காக வீட்டில், உடம்பு முடியல, நான் கொஞ்சம் நேரம் படுக்கலான் இருக்கேன், ஒரு ரெண்டு மணி நேரம் படுக்கலான் இருக்கேன், நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, வெளில போகிறீங்களான்னு நரசிம்மத்த கிட்டே கேட்குறேன். நரசிம்மத்தை சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் வெளியில் போகணும், நான் சொற்பமாக சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிடுறேன், நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். மனைவி படுத்துக்கிறாங்க. நரசிம்மத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறேன். வெளியில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும், திரும்ப வந்து கதவை தட்டப்படுகிற சத்தம் கேட்கறது. அப்போத்தான் படுத்து தூங்க ஆரம்பித்த நரசிம்மத்தாவுடைய மனைவி எழுந்து போய் தாழ்பாலை விளக்கி பார்த்தா வெளியில் நரசிம்மத்தை நிற்கிறார். தலைக்கு மேலே குடத்தை வச்சுட்டுருக்கார், நெய் குடத்தை. தலைக்கு மேலே நெய் குடத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு குழப்பம். இந்த அம்மா கேட்குறா, என்னங்க இது நெய் குடத்தை கொண்டு வந்திருக்கீங்க, நெய் குடம் எதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறா இந்த அம்மா. நரசிம்மத்தை சொல்கிறார், அம்மா நான் இப்போ தான் உள்ளே நுழையிறேன், நான் நெய் வாங்க போன இடத்துல ஒரு நாமசிங்கீர்த்தன கோஷ்டியை பார்த்தேன், அந்த கோஷ்டியோடு ஐக்கியமாகி விட்டலன் திருநாமங்களை சொல்லி அந்த கோஷ்டியோடு கலந்துட்டேன், பாதி தொலைவு போன பிறகு தான் எனக்கு நினைவு வந்தது, இன்றைக்கி வீட்டில் சிரார்த்தம் இருக்குதுன்னு நினைவு வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் திரும்பி வந்தேன்னு சொன்ன உடனே நரசிம்மத்த மனைவி கேட்குறாளாம், அப்படி என்றால் மூன்று மணி நேரத்திற்கு முன்னால் ஒரு குடம் நெய்யோடு வந்த நீங்கள் யார்னு கேட்ட உடனே தான் நரசிம்மத்த கண்ணுமூடி யோசிக்கிறாராம். அப்போ தான் அவருக்கு தெரியறது, விட்டலனே சாட்சாத் இவருடைய ரூபத்தில் இந்த சிரார்த்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மனைவி புலம்பிக் கொண்டிருக்காளே என்பதற்காக விட்டலனே வீட்டுக்கு வந்திருக்காங்கிறது அப்புறம்தான் தெரிஞ்சுதான். ஒரு மூன்று மணி நேரம் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு சிரார்த்தத்தையே சாட்சாத் விட்டலன் செய்துவிட்டு சாப்பிட்டு செல்கிறான் என்றால் உண்மையான பக்தர்களின் பிரார்த்தனைக்காக இறைவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்த பிறகுதான் நம்ம என்ன தீர்மானிச்சிருக்கோம், பணம் தான் பொழுருக்கு பிரதானம் பொழுருக்கு, இந்த பணம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம தவறாக நினைத்து இந்த தலைமுறையினர் மாறிவிட்டார்கள். பக்தி நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, பக்தி நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவான்னா அருள் மட்டும் தரமாட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் அருள் மட்டும் தரமாட்டான், பொருளையும் கொடுத்துருவான். எத்தனை பொருளை கொடுப்பான், நாம் தேவைப்படுவதை தாண்டி கொடுத்துருவான். நமக்கு பத்து ரூபா தேவையா நூறுரூவா கொடுப்பான், நமக்கு நூறுரூவா தேவையா ஆயிரரூவா கொடுப்பான். நம்ம பக்தியை மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த பக்தி சிந்தனை மட்டும் நமக்கு வேணும், அதை மட்டும்தான் நம் கடவுளிடம் வேண்ட வேண்டும். எந்த தெய்வமாகட்டும், நீங்கள் எந்த தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணாலும் சரி, நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னா உன்னோட கிருப்பை வேணும் எனக்கு, உன்னோட ஆசீர்வாதம் வேணும், அதுக்கேற்ற மனசை எனக்கு கொடு, அதற்கேற்ற பக்குவத்தை எனக்கு கொடு, இதை மட்டும் நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா தெய்வம் நிச்சயமாக தேடி வந்து செய்யும். இந்த நாராயண சுவாமி எப்படி அப்படின்னா, சாரங்கபாணி கோயிலில் இந்த பெருமாளுக்கு என்னென்ன உணவு செஞ்சுட்டே இருப்பார், கோவிலில் ஒரு திருவிழாவாக அதுக்கு என்ன வேலையோ செய்வார், இந்த பெருமாள் உற்சவம் எப்படி நடக்கணுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உண்டி கெட்டவர், கல்யாணம் பண்ணிக்கல பிரம்மச்சாரி, இவர் காலம் முழுக்க கோவிலிருந்து சாகரபாடி பெருமாளுக்கு சேவை பண்ண ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் இவர் இறந்து போனார். இவர் இறந்த உடனே இவருக்கு யார் காரியம் பண்ணுறதுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆளுக்கள் விளக்கினாங்க, நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் நான் பண்ணக்கூடாதுன்னு ஆளுக்கள் விளக்க ஆரம்பித்தாங்க. சொந்தக்காரங்களாம் உட்காந்து பேசுகிறாங்க, இவருக்கு யார் காரியத்தை பண்ணுறது, இவர் காரியத்தை பண்ணினால்தானே கரையேற முடியும்னு பேசிக்கொண்டு இருக்கும்போது
யாரோ ஒரு ஆசிரமி வராரா, ஒரு இளைஞர் உத்தரவரை வத்தம் நெத்தியில் நாமம் போட்டிருக்கார், எல்லாத்தையும் போட்டிருக்கார், வீட்டுக்குள்ள ஒழிஞ்சு நான் இவருக்கு காரியத்தை பண்ணுறேன், இவர் எனக்கு பரிச்சயமானவர்னு அந்த இளைஞர் சொல்கிறாராம். உடனே என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட அக்னி சட்டியை கொடுக்குறாங்க. இவருக்கு எல்லா காரியத்தையும் கடைசி வரை என்ன செய்ய வேண்டுமோ நாராயண சுவாமிக்கு அத்தனையையும் அந்த புதுசாக வந்த இளைஞர் பண்ணுறார். பண்ணி முடிக்கிற வரைக்கும் உறவினர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சொந்தக்காரங்க அத்தனை பேர் பார்க்குறாங்க, இவர் யாருன்னே தெரியலையே, நம்ம குடும்பத்து ஃபங்க்ஷனில் இவரை பார்த்ததே கிடையாது, ஆனால் நாராயணசாமி தனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்கிறாரேன்னு அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. சரி, இந்த காரியம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு இவர்கிட்ட நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு எல்லாம் பூர்த்தியான பிறகு அவர்கிட்ட கேட்குறாங்களா, நீ யாருப்பா, நீ உன்னை நான் பார்த்ததே கிடையாது, நீ இவ்வளோ தூரம் உரிமையாக வந்து இவ்வளவு காரியத்தை இவருக்கு செய்கிறியே, உனக்கும் இவருக்கும் என்ன நெருக்கம் என்று கேட்டபோது பதில் சொல்லாமல் இந்த இளைஞர் நடக்க ஆரம்பித்தார். என்னடா பதில் சொல்லாமல் போகிறானேன்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் செல்கின்ற திசையில் இந்த உறவினர்கள் நடந்து சென்றால் அந்த இளைஞர் சென்று நின்ற இடம் சாரங்கபாணி பெருமாள் கருவறைக்குள்ளே போகிறாராம். கருவறைக்குள் சென்றது வரை பார்த்தார்கள் அந்த இறைவனது திருமேனியுடன் ஐக்கியமானதையும் இவர்கள் காண நேர்ந்தது. சாரங்கபாணி பெருமாளே தன்னோட பக்தன் ஒருத்தனுக்கு சிராதம் செய்ய வழி இல்லையே, அவன் நமக்காக பாடுபட்டிருக்கானே, நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கானேன்னு இறைவனே காரியம் செய்ய வருகிறாராம். இது நிகழ்ந்த தினம் தீபாவளி அமாவாசை தினம். இன்றைக்கும் தீபாவளி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அன்றைய தினம் மதியம் அந்த பெருமாளுக்கு என்ன நிவேதனம் என்றால் சிராத நேரத்தில் நாம் என்ன செய்வோமோ அதுதான் அந்த பெருமாளுக்கு நிவேதனம். இந்த நிவேதனத்தை அந்த பெருமாளுக்கு அர்ப்பணித்து விட்டு அதன் பிறகு அந்த அன்னத்தை யாருக்கு கொடுப்பார்கள் என்றால் ஒரு இரண்டு அந்தணர்களுக்கு, நம்ம வீட்டில் தவசன சாப்பிட வருவாங்க இல்லையா, அவர்களுக்கு கொடுப்பது போல் சாப்பாட்டுக்கு கொடுப்பார்களாம். இன்றைக்கும் நடக்கிறது. பக்தியில் நமக்கெல்லாம் கிடைக்காத விஷயம் ஒன்றும் கிடையாது. நமக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கைன்னு நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை, நான் சரியாக பக்தி பண்ணிகிட்ருக்கேனா, கடவுள் என் பக்கம் திரும்புவாரா அப்படின்னு நமக்கே சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன், கடவுள் அனுகிரகம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பித்து நம்ம பக்தியை பண்ணினாத்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். மதுரா நகரில் கம்சன் ஒருத்தர் தான், மிகப்பெரிய அசுரன் கம்சன். இந்த கம்சன் அந்த கதை தெரியும், தேவகி கதை நமக்கு தெரியும். இந்த கம்சன் ஆண்டு கொண்டு இருக்கும்போது, மதுராவை ஆண்டு கொண்டு இருக்கும்போது கம்சன் வந்து ரொம்ப கொடூரமான அரக்கன். குழந்தைகள்லாம் தூக்கி தூக்கி கொண்டான், ஒரு ஒரு குழந்தையாக பிடிச்சி கொண்டான் இல்லையா. இவனுக்கு என்ன பண்ணுவான்னா அப்பப்போ சந்தனம் தேய்ச்சி விடணுமா உடம்பில், ரொம்ப கோபமாக இருக்கிறவங்க உடம்பு ஹீட்டாக இருக்கும், அதனால் இவனுக்கு என்ன பண்ணுவான்னா அப்பப்போ சந்தனத்தை டெய்லி உடம்பில் தேய்ச்சி விடணும். இந்த சந்தனத்தை கம்சனோட உடம்பில் தேய்க்கிறதுக்காக ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த காலத்தில், அந்த பெண்மணிக்கு உடல் கூன் விழுந்திருக்கும், ஒரு கூண் விழுந்திருக்கும். இந்த பெண்மணி என்ன பண்ணுவா, டெய்லி அந்த வீதியில் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தனது இல்லத்திலிருந்து சந்தனத்தை எடுத்துக்கொண்டு கம்சனது அரண்மனைக்கு செல்வாள். அந்த கம்சனுக்கு தடவணுங்கிறதுக்காக ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் ஏத்தாப்பில் வரான். கிருஷ்ணன் ஒரு சாதாரணமான ஆசாமியாக இவளுக்கு எதிரில் வந்து நின்று எங்கே போயின்னு இருக்க நீ அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, கம்சன் ஒரு மோசமான ஆசாமி உத்தரக்கான், வேறு வழியே இல்லை, அவன்கிட்ட நான் மாட்டின்னு பிடிக்கிறேன், அவனுக்கு சந்தனம் தடவுறதுக்காக நான் போயின்ட்டுருக்கேன்னு சொன்ன உடனே இந்த கிருஷ்ணன் சொல்கிறானா, உன் கையால் எனக்கும் கொஞ்சம் சந்தனம் பூசி விட அப்படிங்கிறானா. உன் கையால் எனக்கும் கொஞ்சம் சந்தனம் பூசி விடுன்னு சொன்ன உடனே இது மற்றவர்களுக்கு தெரிந்தால் தனக்கு ஆபத்தாக முடியுமே அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் இந்த கூன் விழுந்த பெண்மணி என்ன பண்ணுறா, கொஞ்சம் சந்தனத்தை அப்படியே எடுத்து கிருஷ்ணனது திருமேனி மேலே பூசுகிறா. கிருஷ்ணனது மேனி மேலே பூசின உடனே இந்த பெண்மணிக்கு என்ன பண்ண ஒரு பரவசம் உண்டாகிறது. பகவான் மேலே கையை வச்சோன்னு வச்சுக்கோ, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், கிருஷ்ணன் மேலே கையை வைக்கிற எப்படி இருக்கும் பரவசம். இந்த பெண்மணி நெகிழ்ந்து காணப்படும் போது இந்த இளைஞன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவளுடைய கூண் அந்த வினாடியே நிமிர்ந்து விட்டதான். அந்த கூண் நிமிர்ந்து ஒரு அழகான நிலைக்கு சென்ற உடனே பார்க்குறா கிருஷ்ணன் அவளுக்கு காட்சி கொடுக்குறான். கிருஷ்ணன் காட்சி கொடுத்த உடனே அந்த கூண் விழுந்த பெண்மணி கேட்குறா, கிருஷ்ணா நீயா என் முன்னால் வந்த, அந்த அசுரனுக்கு தடவுற அதே கையாலையா நான் உனக்கு தடவிருக்கேன்,
மீண்டும் இந்த அசுரனுக்கு தடுவதற்காக நான் செல்கின்றேனே, நான் இருக்கின்ற பணி அப்படி ஆயிற்றேன் சொன்னவுடனே கிருஷ்ணன் சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட அடுத்த பிறவியில் நீ என்னை பற்றி நிறைய பாடின்றிருப்ப, நீ என்னை பற்றி போற்றின்றிருப்ப, நீ பாடுற பாடலை கேட்கணுங்கிறதுக்காக நான் ஓடி உன் இடத்துக்கு வருவேன்னு கிருஷ்ணன் சொன்னான். அடுத்த பிறவியில் அவள் யாராக பிறந்தாள் அப்படின்னா பக்த ஜனாபாயாக பிறந்தாள். பக்த ஜனாபாய் சரித்திரம் பண்டரிபுரத்தில் மிக அற்புதமான கதை இது. இந்த அம்மா விராட்டி தட்டும்போதெல்லாம் பக்த ஜனாபாயாக பிறந்தாச்சு. அடுத்த அவதாரத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கான். விராட்டி தட்டும்போதெல்லாம் என்ன பண்ணுவான்னா விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டு தான் விராட்டி தட்டுவாளாம். இந்த விராட்டியை உடைச்சி எங்கே யாகத்தில் சேர்க்கும் போதே உடைக்கும்போது அந்த விராட்டிலேருந்து விட்டலா விட்டலான்னு சத்தம் வருமா, விட்டலா விட்டலாங்கிற சத்தம் வருமா. இந்த பக்த ஜனாபாயோட பக்தி அத்தகைய பக்தி. இந்த பக்த ஜனாபாய்க்கு அடுத்த பிறவியில் அம்மா அப்பா இவளை ஒரு கோவிலில் விட்டுட்டு போயிட்டாங்க. இவ கோவிலில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நாமதேவர் கோவிலுக்குள்ளே வரார். நாமதேவர் கோவிலுக்குள்ளே வந்துட்டு இந்த பெண்மணியை பார்க்குறார். என்னம்மா நீ பக்தியில் சிறந்த விலங்குகள் போல தெரிகிறதே, நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கீங்க, உனக்கு யார் இருக்கான்னு கேட்குறார். ஐயா எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அம்மா அம்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே நாமதேவர் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார். தன்னோட வீட்டுக்கு கூட்டின்னு வந்து தன்னோட மனைவிக்கிட்ட சொல்கிறாளாம், இவன் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிற, நம்ம வீட்டில் தான் இனிமேல் சேவை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாள். பக்த ஜனாபாயை பார்த்த உடனே நாமதேவருடைய மனைவி என்ன பண்ணுறா, வீட்டில் நீ கொஞ்சம் கோதுமையெல்லாம் அரைக்கணும், வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் கொண்டு போய் நீ பக்கத்தில் ஆற்றில் துவைச்சிட்டு வரணும் அப்படின்னு சில வேலைகள்லாம் கொடுக்குறேன். இந்த அம்மா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த உடனே இந்த பக்த ஜனாபாய் ஆலயம் செல்வது குறைந்து விட்டது. விட்டலன் தரிசிக்கிறதுக்காக கோவிலுக்கு போக முடியல. விட்டலன் பார்க்குறான், ஒவ்வொரு நாளாக பார்க்குறான், என்னடா இன்னும் வரல இன்னும் வரலன்னு டெய்லி பார்த்துட்டுருக்கான். பக்த ஜனாபாய் கோவிலுக்கே வரல. அப்புறம்தான் அவனுக்கு விஷயம் தெரியுது, நாமதேவர் வீட்டில் இருக்காப்புல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த விட்டலன் என்ன பண்ணுறான், ஒரு சாதாரணமான ஒரு சிறுவனாக வடிவம் எடுத்துக்கொண்டு நாமதேவரோட வீட்டுக்குள்ளே நுழைகிறான். நாமதேவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே ஒரு சாதாரணமாக உள்ளே நுழைகிறான். இந்த பக்த ஜனாபாய் என்ன பண்ணுறான், இந்த கோதுமை போட்டுண்டு ஒரு யந்திரத்தில் அரைச்சின்னு இருக்கான். அரைச்சின்னு இருக்கும்போது ஏத்தாப்பில் வந்து விட்டலன் உட்கார்றான்னா உட்காந்துட்டு பக்த ஜனாபாயை பார்க்குறான், பரவசப்படுறான். நமக்கு ஆனந்தம் எது என்றால் நாம் இறைவனை தரிசித்தால் நம்ம பரவசம் நம்ம நினைக்கிறோம். பகவானுக்கு எது ஆனந்தம் என்றால் உண்மையான பக்தனை பார்த்தால் இறைவன் பரவசமாகி விடுவான். என்ன பண்ணுறான் கிருஷ்ணன், இவளை பார்த்துட்டு விட்டலன் இவளை பார்த்துட்டு பரவசமாகி ஏத்தாப்பில் உட்காந்துட்டுருக்கான். இவன் இந்த பக்கம் அரைச்சின்ட்ருக்கான் எந்திரத்தில் போட்டு, ஏத்தாப்பில் அவன் உட்காந்துட்டுருக்கான், இவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறான். பக்த ஜனபை அவனை பார்க்குறான், நீ யார் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கியே, எதுக்கு நான் அரைக்கும்போது ஏத்தப்பில் உட்காந்துட்டுருக்கேன், இந்த வீட்டுக்காரம்மா பார்த்த உன்னை திட்டுவாங்க அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், அந்த இளைஞன் சொல்கிறான், விட்டலன் சொல்கிறான், நீ பாட்டு பாடுவியே, நல்ல பாட்டு பாடுவியே, இந்த விட்டலனை பற்றி பாடுவியே, ஒரு பாட்டு பாடு, நீ பாடுற வரைக்கும் நான் அரைச்சுட்டே இருக்கேன், ஏன்னா அரைச்சுட்டே பாடும்போது பாட்டில் உனக்கு லயிப்பு போகாது, நீ பாடிட்டேரு நான் அரைச்சின்ட்ருக்கேன் உனக்கு பதிலாகன்னு சொல்லிட்டு இவ விட்டலனை பற்றி ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாளாம் பக்த ஜனாபாய். இவள் பாட ஆரம்பிக்கும்போது அந்த விட்டல் என்ன பண்ணுறான், அந்த கோதுமை சுற்றக்கூடிய இயந்திரத்தை அவனே சுற்ற ஆரம்பித்து நாம் ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை அவன் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறான். அந்த கோதுமை முற்றிலுமாக அரைபட்டு விடுகிறது. இவள் பாடலை பாடி முடிச்சுட்டா, முடித்த உடனே பார்க்குறாளாம் பக்த ஜனாபாய் பார்க்குறாளாம், என்ன இவ்வளோ சீக்கிரமாக நீ முடிச்சுட்டே அரைச்சி முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே இவனது தரிசனத்தை அங்கே அவளுக்கு காண்பித்து விட்டு அங்கிருந்து நகர்கிறானாம் விட்டலன். பக்தி எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, உண்மையான காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் பக்தி வந்து நிற்கும். உண்மையான பக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும், இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அது வேணுமா இது வேணுமா அதெல்லாம் எதையும் கேட்கக்கூடாது. எனக்கு எந்த காலத்தில் எதை கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரியும், நீ தீர்மானித்துக்கொள். ஆனால் நான் காலம் முழுக்க உன்னை பற்றி கொண்டிருக்க வேண்டும், உனது நாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய நல்ல மனசை கொடு. இந்த மனசுக்குள்ளே ஒரு கல்மிஷத்தை எந்த காலத்திலும் விதைத்து விடாதே. இந்த மனசுக்குள்ளே தானம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எனக்குள் வளர்த்து விடு. இதைத்தான் நம்ம கேட்கணும்.
கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு கிராமத்தில் பேசிட்டுருக்கார். ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயத்தில் ஒரு சிறப்பான திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை அந்த கிராமத்து அன்பர் வரவழைத்திருக்கிறார். அந்த இடத்துல பெரிய ஜனக்கூட்டம். வாரியார் சுவாமி பேசுகிறார், மேடையில் உட்காந்துருக்கார். வாரியார் சுவாமி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கழுத்தில் போய் ஒரு மாலையோடு தான் பேசிகிட்டு இருப்பார். மாலை எடுக்க மாட்டார், கழுத்தில் மாலை கடைசி வரைக்கும் இருக்கும். அவர் மாலையோடு பேசிகிட்டே இருக்கார். அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சிவான் தார் என்ன பண்ணுறார், நம் ஊருக்கு வந்திருக்கிற வாரியாரை நம்ம கௌரவிக்கணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மாலையை வாங்கிட்டு வாரியாருக்கு அனுப்பிக்கணும்னு வந்திருக்கார். மேடைக்கு இப்போ தான் வந்திருக்கார். மேடையில் ஓரமாக நின்றுருக்கார். வாரியார் சுவாமிகள் பேசிகிட்டு இருக்கார். அவர் பார்க்குற வாரியார் சுவாமிகள் கழுத்தில் ஒரு மாலை இருக்கே, சின்ன மாலை இருக்கே, நம்ம இதை போடலாமா, வாரியார் சுவாமிகள் பேசிகிட்டு இருக்காரே நம்ம குறுக்க போகலாமான்னு ஒரு சந்தேகத்தோடு அந்த ஓரத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறார். கையிலேயே மாலையை வச்சுட்டு வாரியார் பேசிகிட்டே இருக்கும்போது சட்டுன்னு அவர் கவனிச்சிடுறார். ஓ, இந்த ஆசாமி ஏதோ மாலையை கொண்டு வந்துச்சு நமக்கு போடுறதுக்காக நிற்கிறாம் போல இருக்குது அப்படின்னு வாரியார் சுவாமிகள் தெளிந்து அந்த இடத்துல தனது பேச்சை நிறுத்திவிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். இந்த கிராமத்திலே இத்தகைய ஒரு ஆலய திருவிழாவிற்கு இத்தனை ஆயிரம் அன்பர்களை இங்கே வரவழைத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை நான் உடனே மேடைக்கு அழைக்கிறேன் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எங்கேயோ கடைசியில் ஒரு இடத்துல உட்காந்து வந்தவங்களுக்கு எல்லாம் கவனிக்கணுமே, சேர் இருக்கா, எல்லாம் உட்காராங்களா, காற்று வருதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல நிற்கிறார். இந்த அறிவிப்பு அவருக்கு போன உடனே விறுவிறுன்னு அவர் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு மேடைக்கு வரார். வாரியார் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். சுவாமி அப்படிங்கிறார். வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், இந்த கிராமத்தில் இவ்வளவு சிறப்பான ஏற்பாட்டை செய்த இன்னாருக்கு அவர் பேரை சொல்லி இந்த மலர் மாலையை அனுப்பிக்கிறேன்னு தனது கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை கட்டி அவருக்கு போடுறார். போட்டவுடனே ஜனங்கள் அத்தனை பேரும் கரகோஷம் எழுப்புகிறார்கள். இந்த அன்பரும் இவரை வணங்கிவிட்டு கண்ணீர் மல்க இங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். இந்த ஓரத்தில் ஒரு பெரிய மாலையை வச்சு நிற்கிறார் இல்லையா, அந்த அன்பர் என்ன பண்ணுறார், இதான் சாக்கு, இந்த மாலை இடம் மாறிடுச்சு, வாரியார் சுவாமிகளுக்கு டக்குன்னு போட்டுடலான்ட்டு அவர் உள்ளே நுழைஞ்சு இந்த பெரிய மாலையை வாரியார் சுவாமிகளுக்கு அனுப்பித்து விட்டு அங்கே இருக்கிற மைக்கில் ஒரு அறிவிப்பை சொல்கிறார். இந்த கிராமத்திற்கு நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக போதனையை கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆன்மீக செம்மல் வாரியார் சுவாமிகள் அவர்களுக்கு இந்த மாலையை இந்த கிராமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் அணிவிக்கிறேன். பெரிய மாலையை போட்டு போயிட்டார். வாரியார் சுவாமிகள் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய சிறிய பொருளை நாம் பிறருக்கு கொடுத்தால்தான் அதைவிட பெரிய பொருள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிற எவ்வளவு சின்ன விஷயம், எவ்வளவு நுட்பமான ஆழமான கருத்து இதில் சொல்கிறார் வாரியார் சுவாமி. எங்கள் இடத்துல சின்ன மாலை இருந்தது, இவருக்கு தூக்கி போட்டேன், பார்த்தீங்களா, அதை விட பெரிய பொருள் நம்மக்கிட்ட வந்து நிற்கிறது. நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, 2 ரூபாய் நீ அடுத்தவனுக்கு கொடு, உனக்கு 20 ரூபா வரும் அப்படிங்கிறார் வாரியார் சுவாமிகள். தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எவருக்கு வருகிறதோ அந்த மனசில் தான் பக்தி எண்ணமானது வாய்க்க ஆரம்பிக்கும். மகான்களது கிருபை நமக்கு கிடைக்கணும், தெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இத்தனை அடியார்களை நம்ம பார்க்குறோம், இத்தனை பண்டறிவிரத்து மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் எதன் மேலும் ஆசை வைக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் கிடைத்துவிட்டதே, ஏன் இது போன்ற பக்தி நமக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். வாழ்க்கையில் எந்த இடத்துல நமக்குள்ள ஒரு பிரிவினை வருகிறது என்றால் நாம் பிறரை பல சந்தர்ப்பங்களில் ஏற்க மறுக்கிறோம். பிறர் செய்யக்கூடிய செயல்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன காரணம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோ. நம்ம ஒரு எண்ணம் வச்சுருக்கோம், நான் எவ்வளோ பெரிய ஆசாமி தெரியுமா, நான் எப்படி அவன் பண்ணதெல்லாம் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வைத்து கொண்டு இருக்கிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இதை நம்ம பார்க்க முடியும். பண்டறிபுரத்தில் கபீர்தாசர் மிகப்பெரிய மகான். கபீர்தாசர் ஒரு நெசவாளி. இந்த கபீர்தாசர் ஒரு நாள் அவர் வீட்டு வாசலில் ஒரு தறியில் ஒரு துணியை போட்டுருக்கார். ஏதோ நெய்து கொண்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வரான். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆசாமி வந்து கபீர்தாசரை வணங்கி விட்டு, சுவாமியை விட்டலன் கூட நீங்கள் நிறைய பேசுறீங்களாமே, விட்டலனுக்கு பல சமாச்சாரங்களை நீங்கள் சொல்கிறீங்களாமே அப்படின்னு ஊரில் எல்லோரும் பேசிக்கிறாங்க. சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி உங்களை பார்த்ததில்ல அப்படிங்கிறான். சரிடா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற, இவன் ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்கான், அதுக்கு தான் ஆரம்பத்தில் இவ்வளோ பெரிய பீடிகையை போடுறான். சரிடா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற, சமயம் எனக்கும் என் சம்சாரத்துக்கும் அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கு. யார் வீட்டில் தான் இல்லை, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு தான் பிரச்சனையே கிடையாது,
பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சாமி. நான் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா, என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கிறேன். ஏதோ அந்த சமயத்தில் உன்னை தடுக்குது சாமி, அவள் சொல்கிறத நம்ம ஏன் ஏற்றுக்கணும்னு இருக்குது சாமி எனக்கு. நீங்கள் தான் சாமி ஒரு வழி சொல்லணும், நாங்கள் ரெண்டு பேரும் அனுசரிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் சாமி வழியே சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். கபீர்தாசன் சொல்கிறேன், உன்னை உட்கார சொல்கிற, உட்கார்றா திண்ணையில், கொஞ்சம் உட்கார சொல்கிற திண்ணையில் உட்கார்றான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போச்சு. கபீர்தாசர் தனது வேலையிலே கவனமாக இருக்கார். இப்போ மெல்ல ஆரம்பிக்கும், சாமி உங்கள்கிட்ட கேட்டேனே வழி சொல்லலையே நீங்கள், கொஞ்சம் இருறா அப்படிங்கிற. ஒரு 5 நிமிஷம் போச்சு, நல்ல சூரியன் பிரகாசமே மேலே இருக்குது. கபீர்தாசர் வீட்டுக்குள்ளே திரும்புகிறார். உள்ளே திரும்பி மனைவியை பார்த்து ஒரு கைவிளக்கை வெளியில் கொண்டு வா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறார். கைவிளக்குன்னா அந்த காலத்தில் கைவிளக்கு தான் வெளிச்சம், கரண்ட்லாம் கிடையாது. ஒரு கைவிளக்கை கொண்டு வான்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி கபீர்தாசருடைய மனைவி ஒரு கைவிளக்கை ஏற்றிக்கொண்டு வெளியே கொண்டு வந்து இவருக்கு பக்கத்தில் வைக்கிறா. வச்சுட்டு கைவிளக்கை வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். இவன் பார்க்குறான் இந்த ஆசாமியை வந்தவன், என்ன பைத்தியக்கார மனுஷனாக இருக்க பாம்பளூர் கபீர்தாசர், இவரை பற்றி நம்ம ஓஹோன்னு நினச்சிட்ருக்கோமே, வெளிச்சம் இவ்வளவு பிரகாசமாக இருக்குது, இவருக்கு வெளிச்சமே தற்போது தேவையில்லை, ஒரு கைவிளக்கை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்க சொல்கிறாரே. அந்த அம்மாவும் எதுவும் பேசாமல் இதோ கைவிளக்குன்னு சொல்லி வச்சுட்டு போகிறாளே, என்ன குடும்பமடான்னு நினச்சிட்ருக்கான். ஒரு 10 நிமிஷம் போகிறது, அவரும் பேசலை இவனும் பேசலை. மெல்ல சொல்கிறான், சாமி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே அப்படிங்கிறான். இறா இறா கொஞ்சம் இறா அப்படிங்கிற. ஒரு 5 நிமிஷம் போகுது, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேருந்து கபீர்தாசருடைய மனைவி 2 டம்ளரில் பால் கொண்டு வந்து வாசலில் வைக்கிறாங்க. 2 டம்ளரில் பால் கொண்டு வந்து வச்ச உடனே, ஒரு டம்ளர் நீ எடுத்துக்கடா ஒன்று எனக்கு அப்படின்னு கபீர்தாசர் சொல்கிறார். இவன் உடனே ஆர்வப்பட்டு ஒரு டம்ளர் எடுக்கிறான், கபீர்தாசர் ஒரு டம்ளர் எடுக்கிறார். கபீர்தாசர் எடுத்தோன்னு குடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனந்தமாக அந்த பாலை ரசித்து குடித்து முடித்து காலியான டம்ளரை கிழ வைக்கிறார். உள்ளிருந்து கபீர்தாசருடைய மனைவி ஒரு கேள்வி கேட்குறா, என்னங்க பாலுக்கு சர்க்கரை போகிறோமா இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லடி கரெக்டாக இருந்தது, ரொம்ப சரியாகவே இருந்தது அப்படின்னு கபீர்தாசர் சொல்கிறார். இந்த ஆசாமி அப்போ தான் பால் எடுத்து வாயில் வைக்கிறான், குடித்த உடனே முதல் சுவை உள்ளே போன உடனே அப்படியே வெளியில் துப்புறான். என்னடான்னு கேட்குறார் கபீர்தாசர். அவனை பார்த்து, என்ன சாமி பாலில் உங்கள் பொண்டாட்டி சர்க்கரையே போடல, உப்பல் அள்ளி போட்டிருக்கா அப்படிங்கிறான். சர்க்கரைக்கு பதிலாக உப்பல் அள்ளி போட்டிருக்காங்க, இது எப்படி சாமி நீங்கள் குடித்து முடிச்சிங்க? உங்கள் பொண்டாட்டி உள்ளேந்து வேறு கேட்குது, எங்க சர்க்கரை போருமானு வேறு கேள்வி கேட்குது, நீங்கள் போரும்பா நிறையவே போட்டிருக்கேன்னு நீங்கள் இங்கேருந்து சொல்கிறீங்களே, என்ன சாமி இதுன்னு கேட்ட உடனே கபீர்தாசர் அவங்ககிட்ட சொல்கிறார், நீ இங்கே பார்த்த 2 சம்பவங்கள் தான் இந்த வாழ்க்கையில் அனைவரும் பின்பற்ற வேண்டும். கணவன் என்ன கேட்டாலுமே, கணவன் என்ன செய்தாலுமே, அவன் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஒரு கைவிளக்கை கொண்டு வா என்று சொன்ன உடனே, ஏண்டா பைத்தியக்கார புருஷா, சூரியன் வானத்துக்கு மேலே இவ்வளவு பிரகாசமாக இருக்கு, எதற்கு இந்த நேரத்தில் கைவிளக்கு என்று அவள் கேட்கவில்லை, உடனே கொண்டு வந்து வச்சுட்டா. அடுத்து ஒரு 10 நிமிடம் கழித்து அவள் பாலை கொண்டு வந்து வச்சா, அந்த பாலை எடுத்து குடிக்கும்போது அதில் உப்பு போட்டிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்து, சர்க்கரைக்கு பதிலாக மறதியாக அவள் உப்பை கலந்து விட்டாள், ஆனால் தான் சர்க்கரையை போட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த நினைப்புடனே அவள் கேட்கிறாள், எங்க பாலுக்கு சர்க்கரை போருமான்னு கேட்குறா. நான் அவகிட்ட அப்போ சொல்லக்கூடாது, அடே பைத்தியக்காரி நீ சர்க்கரை என்று நினைத்து உப்பை அள்ளி போட்டிருக்கிறாய் என்று நான் சொல்லக்கூடாது. சொன்னால் அவள் மனம் வெகுண்டுவிடும். இதுதாண்டா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, இதை பின்பற்றினாலே எல்லாமே சரியாயிடும்டா அப்படிங்கிறாராம். குடும்பத்தில் வாழ்க்கையில் என்ன ஒன்று, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னா பக்தியில் தான் வரும். கோவிலுக்கு செய்கிறவர், கடவுள் காரியத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வரும்னா, கடவுள் எல்லாவற்றையும் பக்குவமாக கொடுத்து விடுவான். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த நாட்கள், கடவுள் கொடுத்த ஆயுள் என்பது எவ்வளோ நம்ம அத்தனை பேருக்கும் தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும் நாம் அனுபவிக்க வேண்டும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் யோசிக்கக்கூடாது. இந்த நிமிடம் நமக்காக கிடைத்திருக்கிறது, இந்த வினாடி நமக்காக கிடைத்திருக்கிறது, இவற்றை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு வர வேண்டும். உலகத்தில் எத்தனை பெரிய மகானாக இருந்தாலும் சரி, ரமண பகவான் அவஸ்தைப்பட்டிருக்கிறார். கடைசி காலத்தில்
மிக கொடிய வியாதி அவருக்கு வந்தது. எத்தனையோ மகான்கள் அல்லல் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் நினைத்தால் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதியை விரட்டியிருக்க முடியும் தங்களது தவ வலிமையால். ஆனால் இவர்கள் யாருமே அப்படி முயற்சி செய்யவில்லை. என்னவென்றால், இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளான சைக்காலஜி தான். இறைவன் என்ன கொடுக்குறானோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் கீழவும் நம்ம இறங்கி யோசிக்கக்கூடாது. என்னன்னைக்கு இறைவன் 100 ரூபா கொடுத்துருவோம்ல இருக்கே, நம்ம 50 ரூபா தானே எதிர்பார்த்தோம். இன்றைக்கி 100 ரூபா கொடுத்துருக்கான், நாளைக்கு பணம் கொடுக்க மாட்டான். அதுக்காகத்தான் இன்றைக்கி 100 ரூபாய் நமக்கு அதிகமாக இறைவன் கொடுத்துருக்கிறான். இந்த பக்குவம் நமக்கு கிடைக்கணும். கடவுள் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் ஒரு கால அவகாசத்தை வைத்து நம்மளை பூமிக்கு அனுப்புகிறான். நம்ம அத்தனை பேரும் வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் இறைவனிடம். எத்தகைய வரம் என்றால், நான் வாழும் காலம் முழுக்க நான் இறைவனை போற்றி கொண்டிருப்பேன், இறைவனது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பேன், கடவுளை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தோடு நாம் அத்தனை பேரும் பூமியில் அவதாரம் செய்திருக்கிறோம். நம் அத்தனை பேரும் பெருமை கொள்ள வேண்டும். என்னவென்றால், முற்பிறவிகளில் நாம் அளவற்ற புண்ணியத்தை செய்தால் மட்டுமே இந்த மனித பிறப்பானது நமக்கு கிடைக்கும். மனித பிறப்பு என்பது சாதாரணமான பிறவி கிடையாது. அளவற்ற புண்ணியத்தை செய்தால்தான் மனித பிறப்பு கிடைக்கும். இந்த மனித பிறப்பு எதற்காக கிடைக்கிறது என்றால், நமக்கெல்லாம் பேசக்கூடிய சக்தியானது உண்டு, 6ஆம் அறிவு என்று சிந்திக்கக்கூடிய அறிவு உண்டு. இந்த சிந்திக்கக்கூடிய அறிவாலும் பேசக்கூடிய ஆற்றலாலும் நம் பகவானை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஓஎம்ஆரில் ஃப்ளாட் வாங்கலாமா, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்தவனை பற்றி அவதூறு அல்ல, பகவானுடைய நாமத்தை பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பிறவியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியை நாம் எப்படி கடைத்தேற்ற வேண்டுமென்றால், அடுத்து எனக்கு ஜென்மா வேண்டாம் அப்பா, நான் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டேன், என் பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு என்ன மதிக்க மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், போகும் எனக்கு இந்த பிறவி போரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது அல்லவா, அதற்காகத்தான் இந்த பிறவியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை மிக சரியாக புரிந்து கொண்டவர்கள் யார்கள் அப்படின்னா, அவர்கள் அத்தனை பேரும் மகான்கள். அதனால தான் இந்த மகான்கள் அத்தனை பேரும் எதற்காக பாடுபட்டார்கள் அப்படின்னா, இந்த அப்பாவி மனித குலத்திற்காக நமக்காக பாடுபட்டார்கள். கபீர்தாசர் யாருக்காக உழைச்சார், அவர் வீட்டுக்காக உழைக்கலை. துக்காரம் அவருக்காக உழைக்கலை. நாமதேவர் அவருக்காக உழைக்கலை. இவர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். இந்த பிறவு எதற்காக கிடைத்தது என்பதை அவர்கள் உணர வேண்டும். காலம் முழுக்க இறைவனது நாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய எண்ணமாக, மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. அதனால தான் நமக்கு பிறவி கிடச்சிருக்கே, கடவுள் கொடுத்துருக்கானே, கடவுளின் நாமத்தை சொல்லுவோம், விட்டலா விட்டலான்னு அவனது நாமத்தை சொல்லுவோம், நமச்சிவாயா நமச்சிவாயன்னு அவனது பெருமையை போற்றின்றிருக்கோம். இப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பித்து இறைவனது பக்திக்குள் நமது பாதையை திருப்ப ஆரம்பித்து விட்டால், அதனுள் கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது மிகப்பெரிய பேரானந்தம் என்பதை நாம் உணர ஆரம்பித்து விடுவோம். வாழ்க்கையில் நாம் தற்போது அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஆனந்தம் என்பதை உணர வேண்டும். நம்மக்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கா, ஆனந்தம். நம்ம வீட்டில் நல்ல டிவி இருக்கா, அது ஒரு ஆனந்தம். நல்ல வசதியான வீட்டில் வசிக்கிறோமா, ஆனந்தம். அப்படின்னா பேரானந்தம் எது? பேரானந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நல்ல சக்கரை பொங்கலையும் ரவா கேசரியும் சாப்பிட்டா இதான் பேரானந்தம் நம்ம நினச்சிட்ருக்கோம். பேரானந்தம் எப்படி என்றால், இறைவனது அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டால், இறை சக்தியை நாம் உணர ஆரம்பித்து விட்டால், நமக்கு கிடைக்கக்கூடியது பேரானந்தம். நாம் எதற்காக ஆசைப்பட வேண்டுமென்றால், காருக்காகவோ டிவிக்காகவோ வீட்டுக்காகவோ ஆசைப்படக்கூடாது. ஒரு பேரானந்த நிலைக்கு நாம் சென்று விட்டால், என்ன ஆனந்தம் என்று கிடைக்க வேண்டுமோ அத்தனையையும் இறைவன் கொடுத்து விடுவான். நன்னா புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு என்னென்னா, சாமி கும்பிட்டா சாமி ஆசீர்வாதம் மட்டும்தான் கொண்டு வருவார், 90 தருவார், குங்குமம் தருவார்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி அல்ல. கடவுளுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தேவை, இவன் வாழ்வதற்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் டெய்லி என்ன பண்ணுவார், சாயங்கால நேரத்தில் பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போவார். அது ஒரு சின்ன காளி கோவில். அது அந்த கோவில் வாசலில் கர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வெளியில் சும்மா ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பார். அங்கே உள்ளே பண்ணக்கூடிய பூசாரி என்ன பண்ணுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்திருக்காரு, பகவான் வந்திருக்காருன்னு அப்பப்போ அவருக்கு வந்து அவர்கிட்ட பேசிட்டு உள்ளே போய் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் பகவான் வந்து உட்கார்றார், பரமஹம்சர் வந்து உட்கார்றார்.
பக்கத்தில் பார்த்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தட்டில் இனிப்பு பண்டங்களை வைத்திருக்கிறார்கள். நல்ல ஜிலேபி ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க, இதுக்குன்னா அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்வீட் அத்தனையும் பகவான் பார்க்குறார். பகவான் பார்க்கும்போது இந்த இனிப்பில் பார்த்தா அங்கங்கே இரும்பு உருந்து கொண்டே இருக்கிறது. இரும்பெல்லாம் சாப்பிட்ருக்கு, ஸ்வீட்டை சாப்பிட்டு ஓட்ட ஓட்டையாக போட்டிருக்கு. பகவான் பார்த்துட்டு என்ன பண்ணுறார், அந்த பூசாரியை கூப்பிட்றார் உள்ளேந்து. ஏனப்பா இதை நீ பார்க்கலையா, இது காளிக்கு நிவேதனமானதாக ஆக வேண்டியதான்னு கேட்குறார். இல்லை சுவாமி, காளிக்கு நிவேதனத்திற்காக அன்பர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள், இந்த ஸ்வீட்டை டெய்லி இங்கே வைக்கிற இந்த இரும்பு வந்து எப்படி முக்கிறதுனே தெரியல. இந்த இரும்பெல்லாம் சாப்பிட்றது, கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றது, எறும்பு சாப்பிட்டதுனால இதை அம்பாளுக்கும் படைக்க முடிகிறது கிடையாது, வரக்கூடிய அன்பர்களுக்கும் கொடுக்க முடியல, நித்தமும் இது போன்ற பல தட்டுகள் வீணாகின்றனன்னு அந்த பூசாரி சொல்கிறார். பரமஹம்சர் சொல்கிறார், நீ என்ன பண்ணு, நாளையிலேருந்து இந்த ஆலயத்திற்கு வெளியில் இந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசலுக்கு அருகே சர்க்கரையால் ஒரு கோலத்தை போடுவது போல ஒரு இழையாக போட்டுவிடு, இந்த இரும்பெல்லாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறார். இவன் யோசிக்கிற பூசாரி, என்னடாது எறும்பு எல்லா இடத்துக்கும் போகும், இந்த கோவில் நிலவாசலுக்கு பக்கத்தில் இழகோலம் மாதிரி கோலத்தை போடு, அங்கேயே எறும்பு வரும் உள்ளே வராதுன்னு சொல்கிறாரு, இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு அந்த பூசாரிக்கு குழப்பம். சரி, சொல்பவர் பகவான் அல்லவ, நாளைக்கு பண்ணி பார்த்துடுமே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறார், காலையில் வாசல்லே கோலத்தை போடுறார், சர்க்கரையால் கோலத்தை போடுறார், நம்ம கோலமாக பிடி வச்சு போடுறது மாதிரி சர்க்கரையால் குளத்தை போட்டு உள்ளே வந்துடுறார். அன்றைக்கு பல அன்பர்கள் இனிப்பு பதார்த்தங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், இந்த தட்டுகள் இங்கே வைக்கிறார் வழக்கம் போல். தான் வரவேண்டிய நேரத்துக்கு ராமகிருஷ்ண பரமசுரம் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து தனது ஆசனத்தில் அமர்ந்தவுடனே இந்த தட்டை பார்க்குறார் பகவான். பார்க்குறார், பார்த்தால் எறும்புகள் இல்லாமல் பளிச்சுன்னு அந்த ஸ்வீட்டெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உடனே பூசாரியை கூப்பிட்றார், என்னடா பார்த்தியால்னா எறும்பு வரலபுல இருக்கு, இன்றைக்கி அம்பாளுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், ஆமா சுவாமி, அம்பாளுக்கு நிவேதனம் செய்யணும். எப்படி சுவாமி எறும்புகளே இங்கே வரல, நானும் வாசலில் போய் பார்த்தேன் சாயங்காலம், இந்த எறும்புகள் அந்த சர்க்கரை போட்ட அந்த கோலத்திலேயே எறும்புகள் மொய்த்து கொண்டிருக்கின்றன, அந்த சர்க்கரை துகளையே ருசி பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த பூசாரி சொன்ன உடனே பரமஹம்சர் சொல்கிறாளாம், இந்த எறும்புகளின் நிலைதான் இன்றைக்கு வாழ்ந்து வருகின்ற மனிதர்களுக்கும். இந்த எறும்பு என்ன செய்கிறது என்றால், வாசலில் ஒரு இழைக்கோலம் போல சர்க்கரையை போட்டிருக்கிறார்கள், இந்த சர்க்கரையை நாம் தாண்டி சென்றால் அம்பாளது கருவறை அருகே போக முடியும், அந்த கருவறைக்கு அருகே இத்தனை இனிப்பு பதார்த்தங்களை வைத்திருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் சுவை பார்க்க வேண்டும் என்று தோன்றாமல் போகின்ற இடத்தில் எது கிடைக்கிறதோ அதை மட்டும் நாம் சுவைத்தாலே போதும் என்று எறும்புகள் அந்த சர்க்கரையை மொய்த்துவிட்டு திரும்பி போய்விடுகின்றன. இதே போலத்தான் மனிதர்களும் அவரவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய இன்பத்தை மட்டுமே அனுபவித்துவிட்டு, இதை தவிர ஒரு பேரின்பம் நமக்கு காத்திருக்கிறதே, இறைவனது பக்தி என்கின்ற ஒன்று நமக்கு காத்திருக்கிறதே அப்படின்னு யோசிக்காம, ஒரு கார் கிடைச்சதா காரை வச்சுன்னு சந்தோஷப்படுறான், ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதா அதை வச்சுன்னு சந்தோஷப்படுறான், ஒரு வீடு கிடைக்கிறதா சந்தோஷப்படுறான், ஒரு குடும்பம் கிடைக்கிறதா சந்தோஷப்படுறான், இவற்றையெல்லாம் தாண்டினால்தான் பேரின்பம் நமக்கு கிடைக்கும் என்பது எறும்புகளுக்கும் புரியவில்லை, மனிதர்களுக்கும் புரியவில்லை அப்படிங்கிறாரோ. எவ்வளவு அற்புதமான தத்துவம். நம்மெல்லாம் மகான்களது வாழ்க்கையை படிக்கும்போது புஸ்தகத்தை மட்டும் நினைக்கக்கூடாது, அனுபவம், அத்தனை பேரோட அனுபவம். இவர்களெல்லாம் கண்ணுக்கு நேர வாழ்ந்திருக்கிறார்கள், இறைவனது அருள் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. அப்படி என்றால் இறை சக்திக்கு கால அவகாசம் கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் தான் இறை சக்தி இருக்கும் அப்புறம் இருக்காது, அப்படி கிடையாது. எல்லா நாட்களிலும் இறைவன் நமக்கு அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான், எல்லா நிலையிலும் மகான்கள் அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அத்தனை பேரோட பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்றைய தினம் எனக்காக கிடைத்திருக்கிறது, இன்றைய தினம் இறைவனை நான் வணங்க வேண்டும், இன்றைய தினம் இறைவனது ஆற்றல் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம பணம் சார்ந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே வாழ்வு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஆசாமி ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வரார், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வரார். இது நடந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு வராரா, அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே
அந்த ஆஸ்பத்திரியில் அவரை சேர்க்குறாங்க. பெரிய ஆஸ்பத்திரி, அவருக்கு ஏதோ பரிசோதனை, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை. டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற பிளட்டு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உண்டான பிளட்டு யாருக்கிட்ட இருக்குன்னு தேடுறாங்க. அவங்க பிளட் பேங்க்கில் அந்த குரூப் பிளட்டே கிடையாது. அங்கங்கே தேடி பார்க்குறாங்க எங்கே இவரோட பிளட்டு இருக்குன்னு தேடி பார்த்தா அந்த சென்னை நகரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான இவரோட பிளட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசாமியை உடனே தேடி போகிறாங்க. ஏன்னா இவருக்கு ஜப்பான் தொழிலதிபர் பெரிய பணக்கார ஆளாச்சு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக அவரை தேடி போகிறாங்க. அவரை கூட்டிகிட்டு வராங்க. அப்பா உன்னோட பிளட்டு இவருக்கு கொடுக்கணும்ப்பா, இவர் ஜப்பானில் பெரிய ஆசாமி அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு கொடுக்குறாங்க. பிளட்டு கொடுத்த உடனே இவருக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு ஜென்ரல் வார்டுக்கு மாற்றுறாங்க. ஜப்பான் தொழிலதிபரை ரொம்ப இயல்புக்கு வந்து விட்டார். அவர் கேட்குற, எனக்கு யார் பிளட்டு கொடுத்தது, என் பிளட்டே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்களே, யார் கொடுத்ததுன்னு கேட்குறார். சாமி, இங்கே ஒரு ஆள் ஒருத்தருக்கான், கிராமத்தில் பக்கத்தில் தேடி பிடிச்சிட்டு வந்தோம், உங்களோட பிளட்டும் அவனோட பிளட்டும் ஒன்றா இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடனே அவரை போய் பார்க்கணுண்ணா அப்படின்னு தொழிலதிபர் சொல்கிறார். சரிங்க, டிஸ்சார்ஜ் ஆனால் அவனுடைய வீட்டுக்கு நான் உங்களை அனுப்பிச்சிட்டு உங்களை ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. இந்த ஆசாமி பிளட்டு கொடுத்த உடனே இந்த ஆஸ்பத்திரியில் அவனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, 2 பிளட்டு பாக்கெட்டும் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பிளட்டு கொடுத்தா அவ்வளோதான் கிடைக்கும் இந்த நாட்டில். ஒரு 10 நாள் போன பிறகு இந்த ஜப்பான் தொழிலர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இவனுடைய வீட்டை தேடி இவனுடைய குடிசையை தேடி வீட்டுக்கு வராறான். இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கான், வெளியில் பார்க்குறான் பெரிய படகு போன்ற ஒரு கார் வந்து நிற்கிறது. யாரா இருக்கும்னு எட்டி பார்க்குறான், ஜப்பான் ஆசாமி இறங்குறார். ஆஹா, இவருக்கல்லவா நாம் ரத்தத்தை கொடுத்தோம், நம்ம வீடு தேடி வந்திருக்கார் பிள்ளருக்கு, நமக்கு ஏதோ கௌரவம் பண்ண போகிறார் பிள்ளருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோடு இவன் வாசலில் போய் சார் வாங்க 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 வாங்கன்னு உள்ளே கூட்டு வரான். அவர் வர கையில் பார்த்தா 4-5 பை வச்சுருக்கு. சரி, இந்த பையெல்லாம் நமக்கு தான் பிள்ளை இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக அவன் கூட்டு வந்து வீட்டில் ஒரு பெஞ்சில் உட்காந்து வைக்கிறான். அவர் பெஞ்சில் உட்காந்துட்டு இவன் வீட்டை சுற்றி பார்க்குறார். என்னடா இவ்வளோ எழுமை நிலையிலே அடி இருக்க, ரொம்ப கஷ்டம்டா, நான் இதில் நிறைய நகையெல்லாம் வச்சுருக்கேன், புது 2000 ரூபாலாம் நிறையா வச்சுருக்கேன், என்ன பழசுன்னு சொன்னால் வேல்யூ இல்லை, புது 2000 ரூபா நிறையா வச்சுருக்கேன், நீ இதெல்லாம் வச்சுட்டு சௌரியமாக வாழ்கிறா, நீ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறியா, நீ எனக்கு ரத்தத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு 4-5 பை அவன்கிட்ட கொடுக்குறாரு. இவன் ஆர்வப்பட்டு திறந்து பார்த்தா நம்ப முடியல, உனக்கு தங்கம் நிறைய இருக்குது, வைரம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சான். சார், ஒரு டீ சாப்பிட்றீங்களா, எங்கள் வீட்டில் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற. அப்போ உன் வீட்டை பார்த்ததே போகிறோம், நான் கிளம்பணும்ப்பா, எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பி போயிட்டார், ஜப்பானுக்கு போயிட்டார். ஒரு 9 மாதம் கழித்து மீண்டும் அவருக்கு ஒரு சிக்கல் வந்துடுத்து ஜப்பான் தொழிலதிபருக்கு. அங்கேருந்து புறப்பட்டு திரும்ப சென்னைக்கு வராராம். அதே ஆஸ்பத்திரிக்கு வந்தவுடனே திரும்ப இருக்கு ரத்தம் வேணும்னு கண்டுபிடிச்சாங்க. அதே ஆசாமியை கூட்டின்னு வராங்க. அவனுக்கு தகவல் பண்ண உடனே அவனுக்கு சந்தோஷம், ஓ அவருக்கு தானே நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், ஏன்னா 10 நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வருவார், நிறைய பையெல்லாம் கொடுப்பார் வீட்டில், எவ்வளோ வேணால் எடுத்துக்கங்கன்னு இவனும் வந்துட்டான். ரத்தத்தை எடுத்தாங்க. வழக்கம் போல் ஆஸ்பத்திரியில் என்ன கொடுப்பாங்களோ 2 பிரெட்டு பாக்கெட்டு ஒரு ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு சொன்னான், இது இப்போ நீங்கள் கொடுப்பீங்க, 10 நாள் கழிச்சு எனக்கு நிறைய வீட்டுக்கு வரும் அப்படின்ட்டு அங்கே டாக்டர்கிட்டே சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு வந்துட்டான். டெய்லி வாசல் எட்டி பார்க்க ஆரம்பித்தான். காலைல பொழுது விடிஞ்சுதான் வாசலில் பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அவர் வருவார் ஒருவார்னு உட்காந்துருப்பான். ஒரு 10 நாள் கழித்து வாசலில் படகு போல் கார் வந்து நின்றுது. ஆஹா, வந்துட்டாரியா அன்னைக்கு பார்த்து வெளியில் போகிறான். அவரை கூப்பிட்றான், வாங்க சாமி வாங்க சாமி, உங்களுக்கு தான் உட்காந்துட்ருக்கான் டெய்லி, 4-5 பை வச்சுருக்காரு. உள்ளே வராரு, வந்து உட்கார்றாரு, பெஞ்சில் உட்கார்றாரு. என்னப்பா நல்லா இருக்கியா, நீ கொடுத்த ரத்தம் தான்ப்பா இப்போவும் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா இந்த பையெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். இந்த பையன் வாங்கிட்டு ஆர்வத்தில் பிரித்து பார்த்தா உள்ள பிரெட்டு பிஸ்கட்டு ஹார்லிக்ஸ்ன்னு இருக்குது. என்னடா அது, போன தடவை நிறைய செயின் கொடுத்தாரு, வைரத்தை கொடுத்தாரு, 2000 ரூபா புதுக்கட்டெலாம் நிறையா கொடுத்தாரு, இப்போ ஒன்றுமே காணுமேன்னு சொல்லிட்டு இவன் அதிர்ச்சியாகி அவர்கிட்ட ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். சார், இந்த பை வேறு யாருக்கோ கொடுக்க வேண்டிய பை போல் இருக்குது, நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்களா, ஒருவேளை தங்கம் பணம் இருக்கிற பை வண்டிக்குள்ளே இருக்கான்னு இவன் கேட்குறான். இல்லைப்பா, உனக்கு தான் நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன், என் உடம்பில் இப்போ ஓடுறது உன்னோட ரத்தம் ஓடுது, உன்னோட புத்தி என்னவோ அந்த புத்தி எனக்கு வந்துடுச்சுப்பா எனக்கு அப்படிங்கிறார். ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல மனசு கொண்டவரை நாம் எப்படி பண்ணுறோன்னா நாசம் பண்ணி நம்ம ரூட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். ஜப்பானுக்காரன் நிறைய கொடுத்தான் நல்ல மனசு. நம்ம ரத்தம் போன உடனே நம்ம ரத்தம் இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கின்றோமே தவிர அடுத்தவர்களுக்கு நம்மால் என்ன உதவ முடிகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கு பல இடங்களில் பார்க்குறோம், பக்தி என்பது ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மட்டுமே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு போகிறது, கிருத்தியன்னைக்கு கோவிலுக்கு போகிறது மட்டுமே பக்தி கிடையாது. இல்லத்தில் நாம் இருந்தபடியே அடுத்தவர்களுக்கு ஒரு நலனை நாம் நினைப்பதும் ஒரு விதமான பக்தி. அடுத்தவர்களுக்கு ஒரு விதத்தில் உதவுவதும் நமது பக்தி. வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு நாம் உதவுவதும் ஒரு விதமான பக்தி. அன்பான வார்த்தைகளை பேசுவது ஒரு விதமான பக்தி. எந்த காலத்திலும் கடும் சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான பக்தி. இந்த பக்தியை தான் முதல்ல நம்ம கொண்டு வரணும். மகான்கள் அத்தனை பேரும் கோவிலுக்கு போக மாட்டாங்க. மகான்கள் அத்தனை பேரும் ஆலயத்தில் இருந்தார்களான்னா பல பேர் இப்படி கிடையாது. அவர்கள் மட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருப்பார்கள். அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவர்களது தவ வலிமை அவர்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தந்தது. இந்த காலத்தில் நம்ம கேட்குறது எல்லாம் இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல மனசை கொடு. நல்ல மனசை கொடுத்தா தான் நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள். நாயன்மார்கள் அத்தனை பேரும் தங்களை உருக்கி கொண்டு சிவபக்தியில் தேர்ந்து விளங்கினார்கள். கண்ணப்ப நாயனார் என்று சொல்லப்படக்கூடியவர் பக்தி செலுத்திய காலம் என்பது வெறும் 7 நாட்கள் மட்டுமே. நம்மளாம் 70 வருஷமாக இருக்கோம் பக்தியில் இருக்கோம், கடவுள் தரிசனம் ஒன்றும் கிடைக்கல. கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி 7 நாளில் இறைவன் காட்சி கொடுத்து ஒரு புஷ்பக விமானத்தை அனுப்பி இவர் எப்படி மேலே கூட்டினார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனாருக்கு இருந்த பக்தி. சிவனுடைய கண்களில் ரத்தம் படுகிறதே என்று கவலைப்பட்டு அவர் பஞ்சு எடுத்து துடைக்கலை, தன்னோட கண்ணை பேர்த்து வச்சார். உனக்கு பார்வை வேண்டும், நீ எல்லோரையும் பார்க்க வேண்டும், நாங்கள் உன்னை காண வேண்டும் என்பதற்காக தனது கண்ணை குத்தி எடுத்து வைக்க முற்பட்டார். அதனால தான் தென்னன் என்கின்றவர் கண்ணப்ப நாயனார் ஆனார். அதனால தான் அவரது சரிதத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 7 நாள் தான் பக்தி. அவருக்கு பக்தினா என்னென்னு தெரியாது. வேடுவ குலத்தை சார்ந்தவர், ஒரு வேடன் குலத்தை சார்ந்தவர் அவர். அவருக்கு பக்தி கிடைச்சது போல் நமக்கு அவ்வளோ குயிக்காக கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் நமது சிந்தனை அனைத்தையும் எங்கே வைக்கணும் அப்படின்னா, இறை பக்தியின் மேல் மட்டும் வைத்து, கடவுள் சிந்தனையை மட்டுமே நாம் காலம் முழுக்க கொண்டு, இறைவனிடம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்றால் உனது பாதங்களை நான் சரண் புகுகிறேன், எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டுமோ கொடு, நீ கஷ்டத்தை கொடுக்கிறாயா அதையும் நான் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பக்குவம் வரணும். கஷ்டம் கிடைச்சி கொடுத்தா கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறோம், சந்தோஷம் வந்து கொடுத்தனா கடவுளுக்கு நன்றியை தெரிவிக்க வசதியாக மறந்து விடுகிறோம். சந்தோஷமாக நேரத்தில் கடவுளை பார்க்குறது கிடையாது, கஷ்டம் வந்தால் தான் கடவுள்கிட்ட போகிறோம். ஆக கடவுளிடம் நாம் வேண்டுவதெல்லாம் நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும், நல்ல பக்தியை கொடுக்க வேண்டும். இதை மட்டுமே விரும்பி கேட்டுக்கொண்டு மிக்க நன்றி. நமஸ்காரம். மனம் குளிரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். நம்ம ஆராய்ச்சி மனம் குளிரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். நம்ம ஆராய்ச்சி.